அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 37-35. அவருடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யாக்கோபின் சுய பரிதாபத்தை இங்க பார்க்கிறோம். குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றாலும் ஆறுதலை ஏற்காமல் இடம் கூடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரத்தில் நான் பாதாளத்துக்கு போவேன் என்று இப்படியே புலம்பிக் கொண்டிருந்தார். 22 வருஷம். இதாங்க சுய பரிதாபம். இந்த சுய பரிதாபன்றது தங்களுக்கு தாங்களே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை நினைத்தே புலம்புவது. தாங்கள் நினைச்சது தான் சரி, தான் எடுத்த தீர்மானம் தான் சரி என்று அதை ஆராய்ஞ்சு கணிஞ்சு பார்க்காம, எடுத்த தீர்மானம் தான் சரி என்று தனக்கு கிடைத்த தகவல் தான் உறுதியானது என்று நினைத்து அதையே நினைத்து புலம்பி கொண்டிருப்பது. இந்த சுய பரிதாபங்கிறது ரொம்ப ஆபத்தானதுங்க. நீங்கள் முன்னேறவே முடியாது. சாத்தான் வருவதற்கு வழி உண்டாகும். ஏன்னா சுய பரிதாபம் வந்தால் பைபிள் வாசிக்க முடியாது, ஆண்டவர் விசுவாசிக்க முடியாது, ஜபம் பண்ண முடியாது, அப்புறம் என்ன தான் முடியும்? சாத்தான் உள்ளே வந்துடுவான். ஆக சுய பரிதாபம் சாத்தானுக்கு வழிவகுக்கும். அப்புறம் பாவத்தை ஜெயிக்க முடியாது. சுய பரிதாபம் இருந்தா இது பாவம்னு தெரியாது, பாவத்தை ஜெயிக்கணுமே, இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று, அதுக்கு காரணம் பாவம், அது ஜெயிக்கணுமே, இந்த எண்ணமே வராதுங்க. சதா என் தலைவிதி இப்படி, நான் இப்படித்தா, இந்த வீடு அப்படித்தா, இது உருப்படாது, இப்படி இருக்க மனசு எங்க பாவம் அறிக்கை செய்யறது, பரிசுத்தம் அடையிறதுங்க. ஆகவே தான் சொன்னேன், சுய பரிதாபம் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் பண்ணிடும். ஆகவே இந்த சுய பரிதாபத்தை இழந்தரக்கூடாது. ஆண்டவர் நம்புங்க, விசுவாசிங்கள். இந்த சுய பரிதாபத்துக்கெல்லாம் ஒரே பரிகாரம் ஆண்டவர் இயேசு தான். இயேசு ஒருவர் தான் சுய பரிதாபத்தை விடுதலையாக்க முடியும். இயேசு ஒரு தான் கண்களை திறக்க முடியும். இயேசு ஒருவர் தான் இந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க முடியும். அவரை நம்புங்கள். சுய பரிதாபத்தை புலம்பிக் கொண்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, அந்த சுய பரிதாபம் வேண்டாம், புலம்பலை விடுங்க, ஆண்டவரை நம்புங்க, உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக இயேசு மாற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.